கால் கிலோ ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 3 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் முருங்கைக்கீரையும் நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒரு பூண்டு வந்து நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதையும் நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 5 வரமிளகாய். வெறும் கடாயில உளுந்து போட்டு முதல்ல வறுத்துக்கங்க. எண்ணெய் விட கூடாது. சும்மா ட்ரையா அப்படியே ரோஸ்ட் பண்ண வேண்டியதுதான். நம்ம இந்த மாதிரி வறுத்து இது ஆற வச்சிருங்க. இந்த மாதிரி கடலை பருப்பு வறுத்தாச்சு. இது வந்து ட்ரை ரோஸ்டாவே பண்ணுங்க. நம்ம இப்ப வறுத்து வச்ச பொருள்லாம் ஆறிடுச்சு. இது வந்து மிக்ஸில போட்டு 1-2 உடைச்சுக்கணும். நல்லா பொடி பண்ண கூடாது. சும்மா லைட்டா கிரைண்ட் பண்ணா போதும். நீங்க ராகி கார அடைக்கி வந்து 1/2 கிலோ ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றுங்க. முதல்ல இந்த உப்பு எண்ணெய் இந்த மாவு மூணையும் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம். கொஞ்சமா அந்த நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, முருங்கை இலை. மிக்சியில பொடிச்சு வச்ச அந்த இது வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி லேசா தெளிச்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருங்க. இது மாதிரி ஒரு இலை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மாவு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை ஊற்றிட்டு, நீங்கள் இலை கிடைக்கலன்னா பிளாஸ்டிக் சீட்டில் கூட தட்டி நீங்கள் போடலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி தட்டினதை இதில் எப்படி எப்படி போட்டுருங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு கொஞ்சோட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. கேழ்வரகு கார அடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நைட்டு டின்னர் கூட எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் இதை. இதை நீங்கள் வந்து கம்பு மாவில் கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதே மாதிரி கம்பு மாவுலையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம்.